Okay, now we moving on to exercise 2.1 and third sum is very important sum. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது third sum. Okay, va? So, what is the question? Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. Okay, va? So, in the question, la, எதுமே numbers represent பண்ணல. நான் already சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்டீஜர்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க. எத்தனை இன்டீஜர்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்கன்னா 2 கான்சிகியூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ 2 கான்சிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் ஆர் த கான்சிகியூட்டிவ் ரெண்டு எடுக்க போகிறோம் அப்படின்னா 1 இஸ் எக்ஸ் அண்ட் அனதர் 1 இஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஸோ நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே ஆடுன்னு சொல்லலை ஈவன் சொல்லலை. ஸோ 2 கான்சிகியூட்டிவ் சொன்னதுனால எக்ஸ், இன்னொன்று எக்ஸ் பிளஸ் 1 எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட். ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளை. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 எங்கேருந்து வந்தது, 2 கான்சிகியூட்டிவ். 2 கான்சிகியூட்டிவ் இங்கே ஆட் ஈவன் சொல்லலை. ஸோ டேரெக்டாகவே நம்ம ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று எக்ஸ் பிளஸ் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ப்ராடக்ட். ப்ராடக்ட் மீன்ஸ் நத்திங் பட் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன், எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 1. ஸோ இது ஒரு டேர்மாக இருக்குது. இந்த டேர்ம் கூட இந்த எக்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் அவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட இந்த எக்ஸை இந்த ரெண்டு டேர்மோட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ் இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ். ஏன்னா இங்கே இன்னொரு டேர்ம் கிடையாது. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் இஸ் எதை கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே டேர்ம் தான் வரும். ஸோ இங்கே நடுவில் என்ன சிம்பிள் போடுவீங்க அப்படின்னா இங்கே இந்த டேர்முக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ். ஸோ ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிகியூட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்க முடியும்? நம்மளுக்கு ஆல்ரெடி ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தெரியும். என்னென்ன தெரியும் நம்மளுக்கு, நோட்டுன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று என்னது 2k, இன்னொன்று 2k ப்ளஸ் 1. ஸோ இதான் நம்மக்கிட்ட இருக்க இன்டீஜர்ஸ். ஆல்ரெடி நோட்டில் நான் காமிச்சிருப்பேன் இந்த ரெண்டு இன்டீஜர்ஸ். இவங்க வந்து ஆட் ஈவன் சொல்லதுனால நான் ரெண்டு இன்டீஜர்ஸுமே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்டீஜர்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு 2k எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2k எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதாவது 2k எதுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதில், எக்ஸ் ஈக்குவல் டு 2k அப்படின்ட்டு இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நம்மளோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், அதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 2k. அப்போ 2kc வெறும் எக்ஸுக்கு பதில் தான் 2k சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்னன்னு இருக்குது அந்த டேர்ம், ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் அ சிம்பிள், ப்ளஸ். இங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 2k. ஸோ எக்ஸுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா 2k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒன்று ஆஸ் யூஷுவல் எக்ஸாகவே இருக்குது, ஸோ 2k. இன்னொரு டேர்ம் என்னவாக இருக்குது, ஸ்கொயராக இருக்குது. ஸோ ஸ்கொயரில் எழுதியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வெறும் நம்பர்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது, எதையும் ஸ்கொயர் பண்ணும், வேரியபிள்ஸையும் ஸ்கொயர் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 = 4. நெக்ஸ்ட் அது சேம் இஸ் இட், k × k = 2k இருக்கு, அப்போ கே ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் அ டேர்ம், இந்த ஒரு டேர்ம் என்னவாக வரும், 4k² ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 2k. இப்போ பார்க்கலாமா? ஸோ இந்த ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ரெண்டுமே 2 டேபிளில் போகும். நெக்ஸ்ட்டு இங்கே 2k இருக்குது, இங்கே 1k இருக்குது. ஸோ 2வும் கேவும் இந்த ரெண்டு டேர்மில் என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ நான் எடுக்கிறேன் 2k வெளியே காமனாக எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து 2k போயிடும். இப்போ பாருங்கள், நான் இங்கே டிவைட் பண்ணி காமிக்கிறேன் தனியாக, கே ஸ்கொயர். இப்போ நான் இதுலேருந்து காமனாக என்ன எடுக்க போகிறேன், 2k. இப்போ 2 டேபிளில் 2 டைம்ஸ் போவோம். இங்கே 1k இருக்குது, இங்கே 2k இருக்குது, அப்போ பேலன்ஸ் 1k. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 2k ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 2k தான் இருக்குது, 2k டிவைடட் பை 2k. அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 1. ஸோ 1.
ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். நம்பர்ஸ்லேயும் பார்க்கணும், ஆஸ் வெல் அஸ் வேரியபிள்ஸ்லேயும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் பார்க்கும்போது இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டுமே 2 டேபிளில் போகும்ன்றதுனால 2வை நான் வெளியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே 2K இருக்குது, இங்கே 1K இருக்குது. ஜி, எப்போவுமே பவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது தான் வெளியே எடுக்க முடியும். ஸோ கம்மியாக இங்கே என்ன இருக்குதுன்னா 1K. ஸோ 1K-வை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதில் 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2K இருக்குது. ஸோ காமனாக எடுத்தால் என்ன வரும், 2 டேபிளில் 4 போயிடுச்சுன்னா 2 டைம்ஸ், அண்ட் கே ஸ்கொயரில் 1K போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1K இருக்கும். இங்கே நம்ம எடுத்ததே 2K தான். அப்போ இங்கே 2Kன்றதே போயிடும், போயிட்டால் 0 வராது. ஏன்னா டிவைட் பண்ணும் போது சேமாக இருந்தால் 0 போட மாட்டோம், இஸ் ஈக்குவல் டு 1 போடுவோம். ஸோ 2K+1, ஓகேவா? ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 2 ஆர் நாட். சி, இங்கே 2 இருக்குது, ஸோ இட் கேன் பி டிவிசிபிள் பை 2. ஸோ க்வெஷ்சனில் படிச்சிங்க அப்படின்னா த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2-1 கேட்டிருப்பாங்க. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 2-ன்ட்டு எழுதணும். பட் நம்ம இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், 2K-னும் இருக்குது, 2K+1-னும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 தான் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ அடுத்தது சப்ஸ்டிட் பண்ணலாமா? வாட் இஸ் த ஈக்குவேஷன்? சேம், x2+x. இப்போ இதோட கேவோட வேல்யூ என்ன நடக்க போகிறோம், 2K+1. என்ன நடக்க போகிறோம், 2K+1. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் 2K+1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ், இப்போ என்ன இருக்குது, ஒரே கேனா 2K+1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எதை பண்ண முடியும், இங்கே வந்து ஒரு டேர்ம் தான் இருந்தது, இது கூட இன்னொரு நம்பர் இல்லை ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன எத்தனை டேர்ம் இருக்குதுன்னு பாருங்கள், ரெண்டு டேர்ம் இருக்குது. ஆல்ரெடி நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன், ரெண்டு டேர்ம் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை ஏன்னு எடுத்துக்கணும், செகண்ட் டேர்மை பின்னு எடுத்துக்கணும், த ஹோல் ஸ்கொயர். ஸோ வாட்ஸ் அ ஃபார்முலா, a+b இது ஹோல் ஸ்கொயர். அப்போது a² + b² + 2ab. ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஏ என்னவாக இருக்குது, 2K-வாக இருக்குது, ஆனால் என்னவாக இருக்குது, a² ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சேம் தான். இதை என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண எப்படி பண்ணணும், வேரியபிள்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது, சாரி நம்பர்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது, வேரியபிள்ஸையும் சேர்த்து என்ன பண்ணணும, பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 4K² + b வேல்யூ என்ன இருக்குது, 1 × 1 = 1 + இங்கே பாருங்கள் 2. ஏவோட வேல்யூ என்னவாக இருக்குது, ஏவோட வேல்யூ 2K ப்ளஸ் பியோட வேல்யூ என்னவாக இருக்குது, 1. இப்போது 4K² + 1 + இந்த டேர்ம், இது வந்து மூணுமே என்னவாக இருக்குது, மல்டிப்ளே. ஸோ என்ன பண்ணணும், மல்டிப்ளே பண்ணணும். டூ டூ ஒன், டூ டூஸா 4, 4 ones are 4. இங்கே பாருங்கள் வெறும் ஒரு வேரியபிள் தான் இருக்குது, இன்னொரு வேரியபிள் இருக்கா, இல்லை. ஸோ அந்த 4K-வை அப்படியே எழுதிக்கணும். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன ஆர்டரில் எழுதணும்ன்ட்டு, பவரோட பொறுத்து தான் பவர் ஆர்டரில் எழுதணும். ஸோ பவர் ஆர்டரில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, 4K² நெக்ஸ்ட் என்ன வரணும், எஸ் 4K+1. பவர் பாருங்கள் டிக்ரீஸ் ஆகும், ஃபஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 1, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம எந்த டேர்முக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம், 2K+1 த ஹோல் ஸ்கொயர்ன்ற டேர்முக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கூட என்ன டேர்ம் இருக்குது, 2K+1. ஸோ இந்த a+b த ஹோல் ஸ்கொயர் டேர்முக்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4K² + 4K+1. எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, 2K+1. இதையும் நம்ம சேர்க்கணும் தானே, ஏன்னா இது வந்து ஸ்கொயரில் இல்லை. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே என்னென்னு எழுதிக்கலாம், +2K+1 எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் இப்போ எதுனா மல்டிப்ளேயில் இருக்கா, இல்லை, எல்லாமே என்னவாக இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், நம்பர்ஸ்ன்னு ஒன்றே டக்கு டக்குன்னு மல்டிப்ளை பண்ணக்கூடாது கேவோட. இங்கே பாருங்கள் என்னென்னு இருக்குது, K² இங்கே எதுனா வேறு எதுனா K² இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இந்த 4K² அப்படியே தான் வரும், 4K² ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன வேரியபிள் இருக்குது, கே இருக்குது. வேறு எது கூடையாவது கே இருக்கான்னு பாருங்கள், பவர் 1K, வெறும் 1K மட்டும் இருக்கா பாருங்கள், 2 இருக்குது. ஸோ 4+2 = 6, 6, அண்ட் மல்டிப்ளை பண்ணும் போது மட்டும்தான் பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஆட் பண்ணும் போது அந்த வேரியபிள் அப்படியே தான் வரும். சிஎ 4K + 2K ஆட் பண்ணும் போது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், 4+2 = 6,
and k square போடக்கூடாது multiply பண்ணும்போது தான் power increase ஆகும் add பண்ணும்போதோ subtract பண்ணும்போதோ அந்த variable same ஆ இருந்தா அந்த ஒரு variable தான் வரும் so 6k and next என்ன எழுதுவோம் constant எழுதுவோம் so இங்கே 1 இருக்கு plus 1 and இங்கே என்ன இருக்கு plus 1 so 1 plus 1 is 2 ஓகேவா same method என்ன இது காமனாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்தையும் தான் நம்மளால் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன டேர்ம் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே 4 இருக்குது இங்கே 6 இருக்குது இங்கே 2 இருக்குது எல்லாமே என்ன டேபிளில் போகும் அப்படின்னா 2 டேபிளில் போகும் பட் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது இதுலேயும் வேரியபிள் இருக்குது பட் இதில் என்ன இல்லை வேரியபிள் இல்லை ஸோ காமன் டேர்ம்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது ஸோ இதில் ஃபஸ்ட்டு காமனாக என்ன இருக்குதுன்னு சொன்னால் 2 டேபிள் ஸோ 2 காமனாக வெளியே எடுத்துட்டா இதில் 2 மட்டும்தான் போகும் ஸோ 4k² டிவைடட் பை 2 ஸோ 2 இங்கே எதனா வேரியபிள் இருக்கு அடிக்கிறதுக்கு இல்லை ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது 2k² 2k² ப்ளஸ் இதுலேயும் என்ன பண்ண போகிறேன் நான் 2 காமனாக எடுக்க போகிறேன் 6k டிவைடட் பை 2 2 3 சார் இங்கே எதனா வேரியபிள் இருக்கு அடிக்கிறதுக்கு இல்லை ஸோ ஆன்சர் இஸ் 3k அடுத்து இது என்ன இருக்கு 2 இருக்கு 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1 ஸோ 1 என்ன டேர்மை நம்ம வெளியே காமனாக எடுக்க போகிறோமோ உள்ளே இருக்க டேர்மோட அதை டிவைட் பண்ணி பேலன்ஸ் இருக்க டேர்மை தான் எடுத்து ப்ராக்கெட்குள்ளே எழுதணும் ஸோ இங்கேயும் எண்டிங் இது 2 ஸோ ஆல்ரெடி க்வெஷ்சனில் பார்த்த மாதிரி இஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 2 எஸ் இட் இஸ் டிவிசிபிள் பை இட் இஸ் டிவிசிபிள் பை ஓகேவா ஸோ த சம் இஸ் எண்டட் ஓகே நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு எக்ஸாம்பிள் 2.10 இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் ஆல்சோ இன் எக்ஸசைஸ் 2.2 இன் எக்ஸசைஸ் 2.2 செகண்ட் சம் ஃபிஃப்த் சம் இஸ் அ 2 மார்க் and 6 and 7 is a 5 mark okay va so idha mark pannikonga next eppadi sums ponnu abindrada na book la vande note la sums vande work out panni kaamikiren ipo namba example 2.10 na paakalam okay so example 2.10 question la enna enna kuduthirukkenradha paarenga a power b into b power a is equal to 800 find a and b ஸோ ஏ அண்ட் பியை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வந்திருக்க ப்ராடக்டோட வேல்யூ 800 சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு சம்ஸ் எப்படி மூவ் பண்ணலான்றத பார்க்கலாம் ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஒரே வேல்யூ 800 ஸோ 800-ஐ என்ன நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 800 வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் யூஸிங் வந்து எல்சிஎம் மெத்தட் ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுறத பண்ணலாம் I'm using 5 table because ending with 0, I started with a 5 table. 5 ones are 5, the balance is 3, 5 6 are 30 and 0 down. And 5 threes are 50, balance 1. 5 twos are 10. So the ending number is 2, I'm gonna move on with the 2 table. 2 ones are 2, balance 1, 2 6 are 12. 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are and 2 1s are. So I got the product, 2 product, whatever it may be, it is the same terms on the naduthukku pora. So 5 ethana times irukku 2 times. So 5 power 2. Next 2 ethana times irukku 2 is 2, 4, 5. So 5 times. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வரப்போகிற ஆன்சர் என்ன 800 இப்போ இங்கே பாருங்கள் இட் இஸ் வந்து இந்த டேர்மும் இந்த டேர்மும் சேமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் சி இங்கே ஏ இன்ட்டு பி சேம் ஏ இன்ட்டு பி அண்ட் ச பவர் பிஏ ஸோ பவர் பிஏ ஓகே ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் ஏ அண்ட் பி கீழே இருக்கிறதும் ஏ அண்ட் பி தான் மேலே இருக்கிறதும் ஏ அண்ட் பி தான் ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஒன்று கீழே இருக்க ஏபி ஏ இருக்கிற டேர்மில் என்ன இருக்குது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் கீழே இருக்க பி இருக்கிற டேர்மில் என்ன இருக்குது அப்படின்னா
2. So question paranga AB and BA. So இப்போ ஏ வந்து என்னவா இருக்கலாம், ஃபைவா இருக்கலாம், பி வந்து டூவா இருக்கலாம். சப்போஸ் இப்படி எழுதுனா எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்க. இப்போ வந்து 2 பவர் 5 × 5 பவர் 2, ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ என்னவா வந்திருக்கும், 2, அண்ட் பியோட வேல்யூ 5. ஸோ கவனமாக பாருங்க, ஏவா இருக்கும்போது பியா இருக்கும், பியா இருக்கும்போது ஏவா இருக்கும். சேம் இங்கே பாருங்க, ஏவா இருக்கும்போது பியா இருக்கும், ஏவோட வேல்யூ 5னா அப்போ பியோட வேல்யூ 2. சிஎஃப் பியாக இருந்தால் வேல்யூ ஏ. இப்போ பியோட வேல்யூ என்னது, பியோட வேல்யூ வந்து 2. 2 இருக்கும்போது பவர் என்னவாக இருக்கும், ஏ. ஏவோட வேல்யூ என்னது, 5. ஸோ இதுதான் இந்த இதோட கான்செப்ட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி மூவிங் டு எக்ஸசைஸ் 2.2. 2.2 நான் இம்பார்ட்டன்ஸ் சொன்னது செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் க்வெஸ்சன் இதை பாருங்கள், இஃப் எம் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஆஸ் யூஷுவல் தெரியும், 1, 2, 3 எக்ஸெட்ரா. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ 2 பவர் n × 5 பவர் m என்ஸ் இன் 5. ஸோ இந்த க்வெஸ்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போது பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, எக்ஸசைஸ் 2.2 செகண்ட் சம் எம்என் நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த கிவன் டேட்டாஸ் நான் எழுதியிருக்கேன். எம்என் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பவர் n × 5 பவர் m எண்ட் வித் 5 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2 பவர் n எடுத்துக்கிறேன். ஸோ n வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, n m ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1, 2, 3, 4. ஸோ நான் வந்து இப்போ 2 பவர் 1 எழுதின ஆன்சர் எனக்கு என்ன, 2. 2 பவர் 2 எழுதின ஆன்சர் எனக்கு என்ன, 2 பவர் 2 × 4. ஸோ எல்லாமே என்னவா இருக்குது எனக்கு அப்படின்னா, ஈவன். நீங்கள் எல்லா நம்பர்ஸுமே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 2 பவர் எனிதிங் இஸ் கிவன் அஸ் அ ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, 5 பவர் m. சேம் 5 பவர் m, ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். எம்என் ரெண்டுமே என்னென்னு எடுத்துக்கலாம், நேச்சுரல் நம்பர்ஸாக எடுத்துக்கலாம். அகெயின் நான் வந்து 5 பவர் 1 இஸ் 5, அண்ட் 5 பவர் 2 இஸ் 25, அண்ட் 5 பவர் 3 இஸ் 125. ஸோ 5 பவர் எனிதிங் ஏன்ஸ் வித் வந்து 5. ஸோ 5 இஸ் அ ஆட் நம்பர். சி 2 பவர் n இஸ் ஏன்ஸ் வித் ஈவன், அண்ட் 5 பவர் n வந்து எண்ட் வித் ஆட். சப்போஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள், எனிதிங் நம்பர் 2 × 5 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால், ஸோ சி த நம்பர்ஸ் விச் ஆர்ஸ் மல்டிப்ளை 2 பவர் n, 5 பவர் n, எனி நம்பர்ஸ் எண்ட் வந்து 0 இருக்குது, நாட் எண்ட் ஆஸ் அ 5. ஸோ என்ன சொல்கிறாங்க, 2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் த நம்பர்ஸ் வில் நாட் வந்து எண்ட் வித் 5. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் எழுதணும், அண்ட் இது வேண்டாம், இது உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதுனேன். இப்போ க்வெஷ்சனை பாருங்கள், க்வெஷ்சனில் என்ன கிவன் அப்படின்னா, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எம், எம்னு நம்ம என்னன்னு போட்டால் இந்த நம்பர் வந்து 5 முடியும்னு கேட்டிருக்காங்க. நம்ம எந்த நம்பர் போட்டாலும் லாஸ்ட் நம்பர் என்னவா முடியாது, 5 முடியாது. ஸோ இந்த கண்டென்ட் வேண்டாம், இது வேண்டாம், இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இங்கே சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது எழுதிட்டு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, நோ வேல்யூஸ் அந்த க்வெஷ்சன்லேயே இருக்கும் பாருங்கள், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எம்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நோ வேல்யூஸ் ஆஃப் எம் ப்ளஸ் 2n × 5 பவர் m ends in 5 அப்படின்ட்டு எழுதுனா போதும், ஓகேவா? திஸ் இஸ் ஜஸ்ட் அ கண்டென்ட் டு எக்ஸ்பிளைன் த சம்ஸ், அதுக்காக நான் இங்கே போட்டேன். இந்த கண்டென்ட்டும் அப்புறம் இந்த கண்டென்ட் எழுதுனா போதும், இட்ஸ் ஜஸ்ட் அ 2 மட்டும்தான். ஸோ ரொம்ப ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம், உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படின்றதுக்காக தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், ஓகேவா?